ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கு காலையில் விலாக்லேருந்து பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் பிருந்தா வந்து கண்டெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நந்தியா வெட்ட பூ ரெண்டு பூ பிடுங்கிருக்கிறான். இது எப்படியே தரண வச்சுணும். ஆமாம், அவனுக்கு இன்றைக்கி ஒர்க் லோட் ஜாஸ்தி. பாவம், நேற்று 6 மணிக்கு உட்கார்ந்தவன் இப்போ மணி 6:30 ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருந்தா கண்ணெல்லாம் எரியுதுன்ட்டு இருந்தா அதான் பூ எடுத்துகிட்டு வந்து இப்போ நந்தியாவட்ட பூ எடுத்துகிட்டு வந்து கண்ணில் வச்சிட்ருக்குறா. இதுக்கு துணைக்கு ரெண்டும் அது நல்லா ஓப்பனில் நல்லா சுற்றி வருது. அது உனக்கு சூடு தானே? சரிண்ணா, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் அவன் கிளம்பிடுவான், தூங்க போயிடுவான். உனக்கு என்ன வட வேணும்டா? ஒரு தடவை உட்காந்துருக்கு. சரி, வேற கார வடை, பருப்பு வடை, பருப்பு வடை, ஆமா வடை. சரி, எதா வாங்கிட்டு வரல, சூடாக வாங்கிட்டு வாங்க. இனிப்போட வாங்கிட்டா? இனிப்போட போடுவாங்களா? என்ன நேரத்துக்கு அண்ணா வந்து வடை வாங்க போகிறாங்க. நீங்கள் நல்லா சுட சுட போடுவாங்க காலையில் 6:30 மணிக்கு. கோலை போட தெரியுமா பிருந்தாம்மா? அப்புறம் ஆமாம், காலையில் எழுந்து இல்லைன்னா மதியம் 1:30 மணிக்கு எழுந்து வருவா. முகத்தை கழுவி விட்றியா? அதுவும் கொடுக்குது பாரு, திருப்பி முகத்தை. அழகி மண்ணில் தின்னுட்டு இருக்கிறான். நம்ம வீட்டிலலாம் இந்த மாதிரி இடம் இல்லைல்ல பிருந்தாமா, கோலம் போடுறதுக்கு. போடு போடு, நீனே போடு. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கோலம் தான். பரவாயில்ல, போடு. காஃபி சாப்பிடலாம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா கோஸ்மல்லி சட்னி, கத்திரிக்காய் கோஸ்மல்லி சட்னி. இங்கே வந்து கீரை வந்து வெந்துட்டுருக்குது, கீரை மசியல். இங்கே கத்திரிக்காய் வந்து கடைஞ்சி வச்சாச்சு. இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்குறேன், அதோடய லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருந்தால் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், அப்படியே கொதிக்கட்டும். இங்கே கீரை வந்து வெந்துட்டுருக்குது. இங்கே மதியத்துக்கு வந்து கீரை கீரை கடையிறது, அப்புறம் வந்து மொச்சிக்காய் மசாலா மொச்சிக்காய். இது வந்து ஒரு கொதி வரட்டும். சிட்டுக்கு சிக்கன் ரைஸ் அவனுக்கு வந்து என்ன கொடுக்கலல்ல அவளுக்கு. அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அத்தை, மாமா, அண்ணா எல்லாம். உமா வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கிறா. சிட்டம்மா, சிட்டம்மா இன்னைக்கு குளிச்சிருக்காங்க, எப்படி புஷ் புஷ்ன்னு இருக்காங்க பாருங்க. ஓடு ஓடு ஓடு. எல்லாம் சாப்பிட்டு மதியம் உட்காந்து காட்ஸ் விளாண்டுட்ருக்குறோம். அண்ணா, பிருந்தா, சௌமி, நான், வீட்டுக்கார், அப்புறம் வந்து தேவா. இதுக்கு கூட சிட்டுவும்
அழகி வந்து உட்காந்துருக்குறாங்க. தள்ளி விட்டுட்டு ஓடுறத உட்காந்துட்டாவே ஓடி வந்துடுவான் காலத்துக்கிட்டு. இந்த வந்துட்டான் உமாமா, உன்னை ஏதோ ரொம்ப சைலண்ட்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு நக்கல் அடிச்சிட்டு இருக்கிற நீ ஓரமா உட்காந்துக்கிட்டு. ஆன் பண்ணாம வீடியோ எடுக்கிறனா அதுக்கு நக்கல் அடிக்காங்க. ஆணியே புடுங்கல இன்னும் உங்க அம்மா அப்படின்ற. நீங்கள் என்னமோ என்ன சொல்கிறீங்க, உமாமா வந்து ரொம்ப சைலண்ட்டு, அவங்க வீடியோக்கே வரமாட்டேங்கிறாங்க, நான் தான் காட்ட மாட்டேங்கிறேன்னு. பேக்கில் இருந்துட்டு அவங்க எவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். என்ன பிருந்தாமா ஓட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவள் தான். இனிய நைட் வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் டின்னர். எதுக்குன்னா காலையில் பயங்கர வெயில், எதுவுமே செய்யலை. எல்லோரும் வந்துட்டு சிம்பிளாகவே நாங்கள் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சிம்பிளாலாம் இல்லை, உமா தான் சமையல் பண்ணேன் இன்றைக்கி. பூண்டு குழம்பு வச்சுட்டு மொச்சைக்காய் வச்சு கீரை. ஆமாம், கீரை கடைஞ்சாச்சு. உமா இன்றைக்கி ஃபுல்லாக சமையல் பண்ணிட்டேன். அதனால் வந்து நைட் டின்னருக்கு நான் செஞ்சுக்கிறேன். ரொம்ப வெயிலாக இருக்குது, என்னால் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு. இப்போ வந்து நைட் டின்னருக்கு என்ன செய்ய போகிறேன் இன்றைக்கி நைட் டின்னருக்கு ராஜ்மா கிரேவி, சப்பாத்தி, அப்புறம் வந்து ராஜ்மா கிரேவி, சப்பாத்தி, டிராகன் சிக்கன் செய்ய போகிறேன். எல்லாருமே சேர்ந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து நைட் டின்னர் செய்ய போகிறோம். அத்தை மாமா எல்லாருமே ஒன்றா உட்காந்து, அதனால் வந்து இன்றைக்கி நைட் டின்னர் மட்டும் செய்ய போகிறேன். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். எத்தனை நைட் டின்னர்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நிறையா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன். இது பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன். இது 1 கரண்டி மைதா, கார்ன்ஃப்ளவர் வந்து 1 கரண்டி, இது கூடவே உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். இது கூடவே முட்டை, 1 முட்டை அடித்து ஊற்றிக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் டார்க் சோயா சாஸ். இதையும் போட்டு நல்லா பிரட்டிட்டு இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இந்த ஊறுற கேப்பில் நம்ம வந்து ராஜ்மா கிரேவி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ராஜ்மா கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்துருக்குறேன். அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்குறேன், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குறேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ராஜ்மா கிரேவிக்கு நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சோம்பு, கிராம்பு 3 கிராம்பு சேர்த்துருக்குறேன். பிரிஞ்சி இலை 1 துண்டு, பட்டை. இப்போ இதில் வந்து அரைச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா 4 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன் பேஸ்ட் இது சேர்த்துக்கிறேன். மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்ததை சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து 3 தக்காளி மிக்சியில் அடித்து பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், 1-2 நிமிஷம் காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம வந்து சிக்கனை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இது கூடவே சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் சென்னா மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே காயட்டும்,
நான் வந்து இதில் ராஜ்மா வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். காலையிலே ராஜ்மா ஊற வச்சிட்டேன். ஒரு 7-8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடும். இப்போ இதை தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். என்ன இதில் உப்பு சேர்க்கலை. உப்பு சேர்த்துட்டோம்னா இருந்தா சேர்த்தனா இல்லையா தெரியலையா சேர்க்கலை. இன்னும் உப்பு சேர்க்கலை. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் நம்ம ராஜ்மாவை சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வேக வச்ச ராஜ்மாவை சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியை வந்து வேக வச்ச தண்ணியை கொட்டிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப சத்தான தண்ணி அது. இப்போ இது வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். திரும்ப சிக்கன் பார்த்துக்கோங்க. நடுவில் கிண்டி விட்டுக்கிறேன் கருகிடாமல். குக்கர் விசில் வச்சுட்டேன். இப்போ சிக்கன் வெந்துடுச்சு எடுத்துக்கிறேன். இந்தளவுக்கு வந்தோடனே எடுத்துடுங்க. இப்போது எல்லா சிக்கனையும் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி அது துவிக்கிறேன். கூடவே ட்ரை மேங்கோ பவுடரை சேர்த்துக்கிறேன். ட்ரை மேங்கோ பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 1/2 லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அப்படியே கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு ராஜ்மா கிரேவி ரெடி. ரெடியாம்மா? ரெடி. இதை இப்போ குக்கரை மூடி வச்சுக்கலாம். இங்கே வந்து சிக்கன் வெந்துட்டுருக்குது. லாஸ்ட்டு செட்டு வெந்துட்டுருக்குது. இப்போ நம்ம டிராகன் சிக்கனுக்கு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஃப்ரை பண்ண எண்ணெயை எடுத்து ஊற்றிருக்கிறேன். 1 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இதில் 4-5 பூண்டு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போட்டுக்கலாம். வட்டடிச்சா என்ன? சாரிடா, கையிலே வச்சுக்கோங்க. பூண்டு வந்து நல்லா வாசம் வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனுக்கு ஏற்கனவே சேர்த்துட்டோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நமக்கு சோயா சாஸில் வர உப்பு இருக்கும், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதையே நல்லா வதக்கிட்டு கையிலே தான் இருக்கணும். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. கொஞ்சம் வாயில் கடிப்படுற அளவு தான் இருக்கணும். இப்போ இது கூடவே 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோயா சாஸ். இது கூடவே டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து சில்லி சாஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. அவ்வளோதான். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் இப்போ வந்து கலக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து 1/2 கிளாஸ் தண்ணியில் கலந்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே கலந்துட்டு கொஞ்சம் ஷைனிங்காக வந்தவுடனே அப்படியே நம்ம அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கணும். என் பிருந்தா வந்து ஞாபகப்படுத்துகிறோம், அம்மா சுகர் சேர்க்கலையே, சுகர் சேர்க்கலையேம்மா அப்படின்ட்டு ஞாபகப்படுத்துகிறான். இப்போ இதில் 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே அந்த சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஷைனிங்காக வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சப்பாத்தி வந்து அண்ணன் உருட்டுறாரு. அங்கே சப்பாத்தி சுடுறது வந்து பாபா உரு நிச்சய பாபா சுடுறார். இட்லி வந்து உமா ஊற்றி கொடுத்தா. அங்கே டிராகன் சிக்கன் வந்து சிக்கன் வந்து இந்த ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க ஃப்ரை பண்ணது. என்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் எடுத்து போடணும். உள்ளார ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா மாறிடும். சரி, ஒரு மாதிரி சொத சொதன்னு ஆகிடும். அங்கே எல்லாருமே உட்காந்து வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இருட்டாக இருக்குது. மாமா அத்தை எல்லோரும் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. லைட் போடுவலாமா? லைட்டு இங்கே சிட்டு
ஏய் தாத்தா பாட்டியும் சேர்த்துக்கலாம்ல விளையாட்டில். என்ன சுட்டு முடிச்சாச்சா? உமா சுட்டு இருக்காளா? சரிங்கண்ணா. ஆ உருட்டியாச்சா? நான் உருட்டி முடிச்சிட்டேனே. ஓகே ரைட்டு. இப்போ வந்து அண்ணன் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அப்படியே சாப்பிட போக வேண்டியதான். கார்ட்ஸ் விளையாண்டுட்டுருக்காங்க. மெயிலா? அதுக்குள்ள முடிச்சாச்சா? எனக்கு சரியா இப்போ வெளிச்சம் பத்தாது. ஆ தாத்தாக்கு தெரியல, கண்ணாடி இல்லை மாமா. தெரியல விளக்கு, இந்த வெளிச்சம் பத்தல. வெளிச்சம் பத்தல. ட்ரை பண்றான். ஓடி 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 ஓடி. என்னைய தூக்கி விடுறா? எப்படிதான் திருப்பி போடு 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 போடு. ஆ இறக்கி விடுங்க மாமா. யார் உருவுறன்னு சொல்றது? சிட்டுவா? சாமிமா தூக்கி விடு. பாவா தூக்கி விடுங்க பாவா. நீங்க ரெடி? 1 2 3. ஓடுது, அங்க சண்டை நடக்குது. என்னாச்சு? அங்க அழகி ஓடு 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 ஓடு. இப்ப இந்த சிக்கன் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாப்பிட்றது எப்போ சாப்பிட்றீங்களோ அந்த டைமில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சொத சொதன் ஆகிடும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க, அவ்வளோதான். இப்போ நமக்கு டிராகன் சிக்கன் ரெடி. இதில் நீங்கள் வந்து எள் இருந்தால், ஒயிட் எள் இருந்தால் கூட தூவிக்கோங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. டிராகன் சிக்கன், சப்பாத்தி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ணா வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து ராஜ்மா கிரேவி. இப்போ கலை காட்டிடுங்க. இது வந்து இட்லி. இந்த விலாக் இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.